हेलो फ्रेंड्स, वेलकम टू जेन समयल। इन्नैक्कु नम्म फ्राइड कोवक्का कुळम्बु एप्पडि पण्रदुन्नु पार्क्कलाम। अदुक्कु मुदल्ल मसालावै वरुत्तरलाम। अदुक्कु ओरु पैनल 4 टीस्पून मल्लि ऐड पण्णिक्कंग, 1 टीस्पून सीरकम், 2 टेबिस्पून पीनट ऐड पण्णिक्कंग, 1 इदै नल्ला वरुत्तरलाम। मसाला எல்லாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, இப்ப फ्लेம் ஆஃப் பண்ணிரலாம். இது இப்போ நல்ல பவுடர் அரைச்சு எடுத்துக்கங்க. இப்போ ஒரு panல 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம். நம்ம இப்போ கோவக்காவை ஃப்ரை பண்ணிரலாம். அதுக்கு கோவக்காவை நாலா கட் பண்ணியிருக்கேன், இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கங்க. இப்போ எல்லா கோவக்காவையும் இதல ஆட் பண்ணிக்கலாம். டீப் ஃப்ரை பண்ணனும் தேவையில்லை, ஷாலோ ஃப்ரை பண்ணா போதும். பாருங்க இதே மாதிரி ஃப்ரை பண்ணிக்கங்க. இப்போ எல்லாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, फ्लेம் ஆஃப் பண்ணிரலாம். இப்போ அதே panல 4 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊத்திக்கங்க. 1/2 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சமா கருவேப்பிலை, ரெண்டு வெங்காயத்தை குட்டி குட்டியா கட் பண்ணியிருக்கேன், அதையும் இதில ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கங்க, வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போ இதல 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கங்க. நல்லா வதக்கி விட்டுக்கங்க. எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதல 2 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதக்கி விட்டுக்கங்க. தக்காளி நல்லா வதங்கணும். பாருங்க தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதல மசாலா போட ஆரம்பிச்சிரலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், நம்ம பவுடர் பண்ணி வச்சிருக்கிற மசாலாவை இதல ஆட் பண்ணிக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கங்க. பாருங்க மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற கோவக்காவை இதல ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கங்க. ஒரு 2 நிமிஷம் இதே மாதிரி வதக்கி விட்டுக்கங்க. பாருங்க நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதல 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணி நம்ம வேக வச்சிரலாம். நல்லா mix பண்ணி விட்டுருங்க. இப்போ இத நல்லா கொதிக்க வச்சிரலாம். மூடி வச்சு வேக வச்சிருங்க. பாருங்க நல்லா கொதி வந்துச்சு. இப்போ இதல குழம்புக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கங்க. நல்லா mix பண்ணி விட்டுருங்க. குழம்புல இருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வேக வச்சிரலாம். பாருங்க குழம்புல இருந்து எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. அவ்வளோதான், கோவக்கா குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ फ्लेம் ஆஃப் பண்ணிரலாம். இந்த குழம்பு ரைஸ் கூட அப்புறம் சப்பாத்தி தோசை கூட எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா நீங்களும் இத உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.